ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லைகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களில் கிருமி நாசினி தெளித்து தமிழகத்திற்குள் அனுமதி. நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அதிகாரிகளின் கடமை. மீண்டும் ஆக்கிரமிப்புகள் முளைத்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பள்ளிக்கரணை தெருக்களில் தேங்கி நிற்கும் மழைநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம். உரிய நடவடிக்கை எடுக்காமல் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் புகார். சபரிமலை பம்பை நதியில் புனித நீராடும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கும் பணிகளில் தேவசம் போர்ட் தீவிரம். ஊட்டியில் 11 தேயிலை நிறுவனங்களின் உரிமம் ரத்து. தேயிலை வாரியத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய விவரங்களை சமர்ப்பிக்காததால் நடவடிக்கை. பதிவுத்துறை முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கலை கண்டித்து தேசிய வங்கி ஊழியர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் வேலைநிறுத்த போராட்டம். பல ஆயிரம் கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை பாதிப்பு. மத்திய அரசு எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் எத்தனாலுக்கான ஜிஎஸ்டி வரியை 18%-லிருந்து 5%-ஆக குறைத்துள்ளது. பெண்களின் திருமண வயதை 18%-21%-ஆக உயர்த்தும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாரணாசியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அகில இந்திய மேயர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். 3 தளபதிகள் குழுவின் தலைவராக ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவனே நியமனம் செய்யப்பட்டுள்ளார். லக்கிம்பூர் விவசாயிகள் படுகொலை விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதும் முடங்கின. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 627 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் 4 பேருக்கு புதிய ஒமிக்ரான் பாதிப்புகள் உறுதியான நிலையில் இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 77%-ஆக உயர்ந்துள்ளது. ஒமிக்ரான் வகை கொரோனா பரவி வருவதால் வெளிநாடுகளுக்கு தேவையில்லாமல் செல்ல வேண்டாம் என கனடா மக்களுக்கு அந்நாட்டு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். பிற கொரோனா உருமாற்ற வைரஸ்களை விட ஒமிக்ரான் அதிவேகத்தில் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய மண்டல இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். வடகிழக்கு பருவக்காற்று காரணமாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவித்துள்ளது.
சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகை பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு பூமத்திய ரேகை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தின் கீழ் 14 கோடியே 50 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையின் நுழைவாயிலும் ஆசியாவின் மிகப்பெரிய குளோவர் வடிவ மேம்பாலமான கத்திப்பாரா, GST சாலை, பூந்தமல்லி சாலை, அண்ணா சாலை மற்றும் கோயம்பேடு சாலை ஆகிய 4 சாலைகளை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டு கடந்த 2008 திறக்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட இந்த பாலம் தற்போது பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டதாக மாற்றப்பட்டுள்ளது. முன்னாடி வரும்போது எப்பவுமே மெரினாவுக்கு அங்கே அந்த மாதிரி இடங்களுக்கு தான் போவோம். அது ரொம்ப தூரம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இப்போ இந்த இடம் இவ்வளோ தூரம் நல்லா பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சேஃபாக இருக்குது குழந்தைங்களுக்கு, பாதுகாப்பாக இருக்குது, பசுமையாக இருக்குது, பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. குழந்தைங்க விளையாட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த பூங்காவில் ஒரே நேரத்தில் 25 பேருந்துகள், 128 கார்கள், 340 இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பூங்காவின் சாலை ஓரத்தில் தமிழ் மொழியை சிறப்பிக்கும் வகையில் அ என உயிரெழுத்து வடிவங்களை கொண்ட அலங்கார விளக்குகள் அமைக்கப்பட்டு இரவு நேரங்களில் மின் ஒளியில் மின்னும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாடு வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டம், கோவை, திருப்பூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து பரிவர்த்தனைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லைகளில் கால்நடை பராமரிப்புத்துறையினர் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் அதன் அருகாமையில் உள்ள கோபாலபுரம், கோவிந்தாபுரம், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட 13 வழித்தடங்களிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவக்குழு முகாமிட்டு கேரள மாநிலத்தில் இருந்து கோழி இறைச்சி, கோழி தீவனம் மற்றும் முட்டையை ஏற்றிவரும் வாகனங்களை நிறுத்தி சானிடைசர் மூலம் சுத்தம் செய்து தமிழகத்திற்குள் அனுமதித்து வருகின்றனர். கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலின் புண்ணிய நதியாக கருதப்படும் பம்பையில் புனித நீராடும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த 15 தேதி நடை திறக்கப்பட்டு 16 தேதி முதல் விர்ச்சுவல் கியூ மூலம் முன்பதிவு செய்த 40,000 பக்தர்கள் நிலக்கல்லில் ஸ்பாட் புக்கிங் மூலம் தினசரி 5,000 பக்தர்கள் என தினமும் 45,000 பக்தர்கள் சராசரியாக சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பம்பை நதிக்கரையில் திரளான பக்தர்கள் தர்ப்பணம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருப்பதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கும் பணிகள் அரசு சார்பிலும் திருவிதாங்கூர் தேவசம்போடு சார்பிலும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பதிவுத்துறையில் கடந்த காலங்களில் நடந்த பதிவு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதில் ஆள் மாறாட்டம், நில மோசடி மூலம் போலி ஆவண பதிவுகள் குறித்தும், அரசு நிலங்கள், நீர்நிலை புறம்போக்குகள், பூமிதான இடங்கள், இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் தொடர்பாக கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட முறைகேடான ஆவண பதிவுகள் குறித்து விரிவான புலனாய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலனாய்வு குழு ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் 2 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் தவறுதலாக பதிவு செய்யப்பட்ட பத்திரப்பதிவு குறித்தும் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பள்ளிக்கரணையில் தெருக்களில் தேங்கி நிற்கும் மழைநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை கோவலன் நகர் 6வது குறுக்கு தெருவில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். சமீபத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. பின்னர் மழை விட்டவுடன் தேங்கிய நீர் அகற்றப்பட்டது. ஆனால் பள்ளிக்கரணை கோவலன் நகரில் மட்டும் தற்போது வரை தண்ணீர் அகற்றப்படவில்லை. பலமுறை மாநகராட்சியில் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அதிகாரிகளின் கடமை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்குகள் விசாரணைக்கு வந்தது. தலைமைச் செயலாளர் அறிக்கையின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் அகற்ற வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆஜராக உத்தரவிட நேரிடும் எனவும் எச்சரித்த நீதிபதிகள், சர்வேயின் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அதிகாரிகளுக்கு தெரியும் என்பதால் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அதிகாரிகளின் கடமை என தெரிவித்தனர். ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட பின்னும் மீண்டும் முளைத்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது சஸ்பெண்ட் உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் எச்சரித்த நீதிபதிகள், அனைத்து தரப்பு வழக்கறிஞர்கள் கருத்துக்களை கேட்டபின் வழக்குகளின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். தேயிலை வாரியத்திற்கு 3 மாதத்திற்கு ஒருமுறை சமர்ப்பிக்க வேண்டிய கொள்முதல் மற்றும் விற்பனை விவரங்களை சமர்ப்பிக்காத 11 பெரும் நிறுவனங்களின் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் உள்ள 120 தேயிலை கொள்முதல் நிறுவனங்களுக்கு தேயிலை சந்தைப்படுத்துதல் கட்டுப்பாட்டு விதி 2003 உரிய விவரங்களை ஒவ்வொரு காலாண்டிற்கும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்காமல் 44 தேயிலை கொள்முதல் செய்யும் நிறுவனங்கள் எந்தவிதமான பதில் தராத காரணத்தினால் 2வது முறையாக இந்த நிறுவனங்களுக்கு தேயிலை வாரியம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மீண்டும் வாய்ப்பு வழங்கியது. இந்நிலையில் உரிய விவரங்களை வழங்காத 11 தேயிலை கொள்முதல் செய்யும் நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காட்டு யானை ஒன்று வீட்டின் சமையல் அறையை உடைத்து உணவு தேடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள சக்லீஷ்பூர் கிராம குடியிருப்புகளில் புகுந்த காட்டு யானை அப்பகுதி வீடு ஒன்றில் நுழைந்தது. வீட்டின் சமையல் அறையை உடைத்து யானை உணவு தேடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. வீட்டின் உரிமையாளர் யானையை விரட்டுவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்தும் யானை அங்கிருந்து செல்ல மறுத்து தொடர்ந்து உணவுகளை தேடுவது வீடியோவில் பதிவாகியுள்ளன. வால்பாறை அருகே காட்டு யானைகள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பை இடித்து சேதப்படுத்தியதால் மக்கள் அச்சமடைந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தமிழக தேயிலை தோட்ட கழகத்திற்கு உட்பட்ட சிங்கோனா எஸ்டேட் பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சுற்றி வருகின்றன. நேற்று இரவு சுமார் 2 அளவில் சிங்கோனா எஸ்டேட் பகுதி குடியிருப்பில் 7 காட்டு யானைகள் நுழைந்தன. இதில் ஒரு யானை குமார் என்பவரின் வீட்டு ஜன்னல் கதவுகளை உடைத்து உள்ளே இருந்த பொருட்களை சேதப்படுத்தியது. வீட்டில் இருந்தவர்கள் பின்வாசல் வழியாக அருகில் இருந்த வீடுகளுக்கு சென்று உயிர் தப்பினர். பின்னர் யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டினர். சத்தியமங்கலத்தில் வனவிலங்குகள் உயிரிழப்பை தடுக்க வேண்டி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் சிறுத்தை, புலி, யானைகள், மான்கள், கரடி, புள்ளிமான், குரங்குகள் உள்ளிட்ட அரிய வகை விலங்குகள் உள்ளன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் மத்தியில் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் தமிழக கர்நாடக இடையே இயங்கும் வாகனங்கள் வேகமாக செல்வதால் வாகனங்களில் அடிபட்டு சிறுத்தை, மான், குரங்குகள் அடிக்கடி உயிரிழக்கின்றன. இதையடுத்து வாகன ஓட்டிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தாளவாடி வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிக்கள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் முகக்கவசம் அணிந்து பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியானது சிக்கள்ளி வனச்சரகத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்றன.
வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலய சுற்றுலாவை குறைக்கும் முடிவு திரும்ப பெறப்பட்டதாக தமிழக வனத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2020 ஜனவரி 23 தேசிய வன உயிர் வாரியத்திடம் தமிழக அரசு விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பித்தது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதியை 5 கிலோமீட்டர் சுற்றளவிலிருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு குறைக்க வேண்டும் என்று அதில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அப்பகுதியில் கட்டுமானங்கள் எழுப்பும்போதும் நில பயன்பாட்டை மாற்றும்போதும் கிராம மக்களுக்கும் வனத்துறைக்கும் இடையே பிரச்சினைகள் எழுவதை தடுக்கவே சரணாலய பரப்பை குறைப்பதாக தமிழக வனத்துறை காரணம் தெரிவித்திருந்தது. இதன் மூலம் 5467 ஹெக்டேர் நிலப்பகுதியில் கட்டுமானம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு திறந்துவிடப்படும் அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலய சுற்றுலாவை குறைக்கும் முடிவு திரும்ப பெறப்பட்டதாக தமிழக அரசின் வனத்துறை தற்போது தெரிவித்துள்ளது. தேனியில் வாழை சாகுபடியில் லாபம் அதிகம் கிடைப்பதால் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான தேவாரம், குச்சனூர், பாலார்பட்டி, கோணம்பட்டி, எர்ணம்பட்டி போன்ற கிராமங்களில் வாழை சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். வாழை நடவு செய்வதில் எளிதில் லாபம் கிடைப்பதாலும் வாழைத்தார் அறுவடைக்கு பிறகு நோய் தாக்குதல் இல்லாவிட்டால் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு வாழை இலை அறுவடை செய்யப்படும் என்பதாலும் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர். பல ஆண்டுகளாக இவ்விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதாக வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கொடைக்கானலில் பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட 5 வகுப்பு மாணவியின் உடல் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பாச்சலூரில் அரசு நடுநிலைப் பள்ளியில் 5 வகுப்பு படித்து வந்த சிறுமி நேற்று மதிய உணவு இடைவேளைக்கு பின்னர் காணாமல் போனார். பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவரை தேடி வந்த நிலையில் பள்ளி வளாகத்தின் பின்புறம் உள்ள புதரில் தலைமுகம் எரிந்த நிலையில் சிறுமி மீட்கப்பட்டுள்ளார். மயக்க நிலையில் இருந்த அவர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். சிறுமியின் வாயில் துணி அடைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடற்கூறாய்வுக்கு பின் சிறுமியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சிறுமியின் உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். இதனிடையே சிறுமி படித்த அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் 2 ஆசிரியர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்குடியில் மின்கம்பி அறுந்து விழுந்த நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் நீண்ட நேரம் வராததால் பகுதி மக்களே அகற்றினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா கலைக் கல்லூரியிலிருந்து ரயில்வே நிலையம் செல்லும் பகுதியில் மரத்தின் கிளை முறிந்து சாலையில் விழுந்தது. அப்போது அருகில் இருந்த மின்கம்பத்தின் மின்கம்பி அறுந்து சாலையோரம் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக சாலையில் போக்குவரத்து குறைவாக இருந்ததால் விபத்து ஏதும் ஏற்படவில்லை. இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் மின்வாரியத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் மின்வாரிய ஊழியர்கள் வராததால் அப்பகுதி மக்களே சாலையின் குறுக்கே வாகனங்களைக் கொண்டு தடுப்பு ஏற்படுத்தி மின்கம்பியை ஒதுக்குப்புறமாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மதுரையில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டுமான பணி முடிவுறாமல் உயிர்பலி ஏற்படும் நிலையில் உள்ள சுரங்கப்பாதையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்கு உட்பட்ட வடபழஞ்சி கிராமத்தில் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவுறாத நிலையில் ரயில்வே சுரங்கப்பாதை ஒன்று உள்ளது. இந்த சுரங்கப்பாதையானது சுமார் 3 வருடங்களுக்கும் மேலாக கட்டுமான பணிகள் முடிவுறாத நிலையில்தான் உள்ளது. இதனால் மழைக்காலங்களில் இந்த சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்குவது வழக்கமாகி உள்ளது. இதனையடுத்து இந்த பகுதி மக்கள் தங்களுக்கு சுரங்கப்பாதை வேண்டாம் எனவும் அதற்கு பதிலாக சுரங்கப்பாதையை மூடிவிட்டு ரயில்வே கிராசிங் கேட் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அலட்சியமாக இல்லாமல் தடுப்பூசி முகாமினை பயன்படுத்திக் கொண்டு கொரோனா தடுப்பூசியினை தவறாமல் செலுத்திக் கொள்ள வேண்டும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை மாநகராட்சி வெளியிட்ட அறிக்கையில்
நாளை 200 வார்டுகளில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ளதாகவும் இதுவரை நடைபெற்ற 14 மெகா தடுப்பூசி முகாம்களில் 21,96,730 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை நடைபெறவுள்ள தடுப்பூசி முகாமில் சுமார் 400,000 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அரசு பேருந்தில் படியில் பயணம் செய்யும் மாணவர்களுக்கு காவலர்கள் அறிவுரை கூறி உறுதிமொழி ஏற்க வைத்து அனுப்பி வைத்தனர். விழுப்புரம் முண்டியம்பாக்கம் பேருந்தில் படிக்கட்டில் பயணம் செய்த அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை விழுப்புரம் போக்குவரத்து காவலர்கள் பேருந்திலிருந்து இறக்கி அறிவுரை கூறினர். பின்னர் இனி படிகளில் பயணம் செய்ய மாட்டேன், பெற்றோர்களுக்கு ஒழுக்கமான பிள்ளையாக இருப்பேன் என உறுதிமொழி எடுக்க வைத்து திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். மாநகர பேருந்துகளில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட மாணவர்களை கண்டறியும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பெசன்ட் நகரில் இருந்து அயனாவரம் வழித்தடத்தில் சென்ற அரசு பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியவாறு மாணவர்கள் சிலர் பயணித்துள்ளனர். போலீசார் இந்த காட்சிகளை வீடியோ பதிவு செய்து மாணவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இதையடுத்து வீடியோவில் பதிவாகியுள்ள மாணவர்களை அடையாளம் கண்டறியும் பணியில் சைதாப்பேட்டை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் ஜோசாலுகாஸ் நகைக்கடை கொள்ளையின் சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டுள்ள நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் தோட்டப்பாளையத்தில் உள்ள ஜோசாலுகாஸ் நகைக்கடையை வழக்கம்போல் திறந்தபோது அலமாரிகளும் லாக்கரும் உடைக்கப்பட்டு நகைகள் கொள்ளை போயிருப்பது தெரிந்ததும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் 15 கிலோ தங்க நகைகள், 500 கிராம் வைர நகைகள் கொள்ளை போனதாக தெரிய வந்தது. கொள்ளையரை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நகைக்கடையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் சிங்க வடிவ முகமூடி அணிந்தவாறு ஒருவர் உடல் முழுவதும் மறைக்கும் கோட்டும் அணிந்து உள்ளே சென்றது பதிவாகியுள்ளது. சிசிடிவி கேமராக்களை தேடி அவற்றுக்கு வண்ண ஸ்பிரே அடித்த பின்பு நகைகளை கொள்ளையடித்துச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கொள்ளையனை பிடிப்பதில் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் உள்ள அறிஞரண்ணா அரசு கலைக்கல்லூரிக்கு செய்யாறு, ஆரணி, காஞ்சிபுரம், ஆற்காடு, வந்தவாசி, சேத்துப்பட்டு, போளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து கல்லூரி மாணவ மாணவியர்கள் வந்து செல்கின்றனர். அந்த வகையில் பல்வேறு வழித்தடங்களில் நகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தாலும் கல்லூரி மாணவர்கள் சென்று வருவதற்கு ஏற்ப பேருந்துகள் இல்லை என கல்லூரி மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பேருந்தில் செல்ல மாணவர்கள் மாணவிகள் முண்டியடித்து செல்வதாகவும் அதனால் விபத்து ஏற்படும் சூழல் நிலவுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. எனவே கல்லூரி நேரங்களில் நகர பேருந்துகளை கூடுதலாக இயக்கி கல்லூரி மாணவர்களின் சிரமங்களை போக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மறியல் செய்தனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து இயக்கப்பட்டு வந்த திருச்செந்தூர் பாலக்காடு ரயில் வண்டியின் 16732 கொரோனா காரணமாக கடந்த ஓராண்டாக இயக்கப்படவில்லை. தற்போது தமிழக அரசு ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ள நிலையில் தற்போது திருச்செந்தூரிலிருந்து பாலக்காட்டிற்கு செல்லும் விரைவு ரயிலானது பல மாதங்களுக்கு பிறகு இன்று முதல் இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை பகுதியில் உணவகங்களில் சுத்திகரிக்கப்படாத சமையல் எண்ணெய்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதி உணவகங்களில் பலமுறை பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய்களால் பொதுமக்கள் நோய்களுக்கு ஆளாகும் நிலை ஏற்படுவதாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய சமையல் எண்ணெய் சுத்திகரிக்கப்படாமல் பலமுறை பயன்படுத்துவது தெரியவந்தது.
தொடர்ந்து பலமுறை பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய் சுமார் 2000 லிட்டர் அளவுக்கு பறிமுதல் செய்யப்பட்டு அவற்றை பயோடீசல் தயாரிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டன. ஆத்தூரில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பால அடிப்பகுதியில் செல்லும் தண்ணீரால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். ஆத்தூர் நகரப்பகுதியிலிருந்து புதுப்பேட்டை வழியாக தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் சாலையில் மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. மேம்பாலம் அடிப்பகுதியில் மழைக்காலங்களில் பெருமளவு மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஆத்தூர் பகுதியில் மழை ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது அங்கு தண்ணீர் பெருக்கெடுத்து விடுகிறது. ஊற்று நீர் காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து விடுவதாக கூறப்படுகிறது. எனவே சாலையை சீரமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொண்டி அருகே தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி கொடுமைப்படுத்துவதாக 30 குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே தாமோதரன் பட்டினம் கிராமத்தில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 80 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் சண்முகம் என்பவரும் ஐயப்பன் என்பவரும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஐயப்பன் தரப்பைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றதால் இருதரப்பைச் சேர்ந்த இருவரும் ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தையின்றி தனித்தனியாக இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் சண்முகம் தரப்பைச் சேர்ந்த 30 குடும்பங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து பொது ஊரணியில் குளிக்கக்கூடாது, கோவிலில் சாமி கும்பிடக்கூடாது என தடை விதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். அவரோட இப்ப பைகளுக்கு தண்ணியில் விடமாட்டாங்க, குளிக்க விடமாட்டாங்க, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்து போயில யாரும் கிண்டல் பண்றாங்களா என் வந்து சொல்லுது. காலையில ஊரின் பக்கத்துலாம் கிடக்கு போய் குளிக்க போனா குளிக்க விட மாட்டாங்க பேசுறாங்க. அதனால நாங்கள் அங்கே போய் இந்த இவ்வளோ இதெல்லாம் போய் இந்த சுமையை அள்ளிக்கிட்டு போய் துவைச்சிக்கிட்டு வரோம். ஊர்ணியில் போய் ரோட்டு குளத்தில் போய் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு மார்கழி மாத சிறப்பை ஒட்டி முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக வேடம் அணிந்து வந்தனர். ஆன்மீக தலமான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பக்தர்கள் நேர்த்தி கடன்களை செலுத்த பாத யாத்திரையாக வருவது வழக்கம். இந்த ஆண்டு மார்கழி மாத பிறப்பினை ஒட்டி சங்கரன் கோவிலை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளைச் சார்ந்த 100 மேற்பட்ட முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக முருகன் வள்ளி தெய்வானை வேடங்களை அணிந்தபடி மேளதாளங்களுடன் நீண்ட தூரம் நடந்து திருச்செந்தூர் ரயிலடி ஆனந்த விநாயகர் கோயிலை வந்தடைந்தனர். பின்னர் விநாயகரை வழிபட்டு மீண்டும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை சென்றடைந்து முருகப்பெருமானை வழிபட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத பிரதோஷத்தையொட்டி நந்திக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திரவியம், அரிசி மாவு, தயிர், மஞ்சள், பழச்சாறு, பால், பன்னீர், சந்தனம், தேன், இளநீர், நெய் போன்ற 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகமும் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியை தரிசனம் செய்தனர். மார்கழி மாத பிரதோஷத்தையொட்டி பிரதோஷ நாயனார் சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி கோவில் வெளிப்பிரகாரத்தில் உலா வந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் சார்பில் மன்னம்பந்தல் காவிரி பூம்பட்டினத்தில் புதிதாக கூட்டுறவு மருந்தகம் திறக்கப்பட்டுள்ளது. இம்மருந்தகங்களில் அனைத்து விதமான மருந்து மாத்திரைகள் 20% வரை தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்வேதா, இவரது கணவர் கணேசன் மீது கோவை மாவட்டம் குனியமுத்தூர் மற்றும் போத்தனூர் ஆகிய காவல் நிலையங்களில் 4 கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இது தொடர்பாக கணேசனை கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் ஸ்வேதா உட்பட பலர் போலீசாரை மிரட்டி தாக்கியதுடன் குற்றம் சாட்டப்பட்ட கணேசன் கைவிலங்கை உடைத்து தப்பிவிட்டனர். இது தொடர்பாக போலீசார் 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிலரை கைது செய்ததுடன் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்வேதா மற்றும் பலரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்வேதா வீட்டில் 12 பேர் கொண்ட காவல்துறை குழு பல மணி நேரம் சோதனை நடத்தினர். கோவை
நாகை மாவட்டம் குனியமுத்தூரில் இளைஞர்களிடையே போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்து உள்ளதாகவும் அதனை பயன்படுத்தக்கூடாது என்று விழா ஒன்றில் பேசியபோது மாநகர காவல்துறையின் ஆணையர் பிரதீப் குமார் IPS மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பு தமிழக மக்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரயில்வே துறையில் பயிற்சி முடித்த தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டுவது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திருப்பூர் மாநகரில் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஒரு காரை சோதனை செய்ததில் 350 கிலோ அளவுள்ள கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்த காரை ஓட்டி வந்த பால்பாண்டி என்பவரை கைது செய்ததுடன் வாகனத்துடன் விற்பனைக்காக கொண்டு வந்த கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கம் சார்பில் 1971 ஆண்டில் பாகிஸ்தானை வீழ்த்தியதை கொண்டாடும் வெற்றி விழா மற்றும் பொன் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து இந்த விழாவில் மறைந்த முப்படை தளபதி பிபின் ராவத் படத்திற்கு மலர்தூவி மெழுகுவர்த்தி தீபம் ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள ஆதண்டார்கொள்ளை, அகிலாண்ட கங்காபுரம், ஓடை தாண்டவன் குப்பம் உள்ளிட்ட கிராம குடியிருப்பு பகுதி மற்றும் விவசாய நிலங்களை NLC நிறுவனத்திற்காக கையகப்படுத்த உள்ளது. இந்த நிலையில் அம்முடிவை கைவிடக் கோரி எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நெய்வேலி அருகே மந்தாரக்குப்பம் நில எடுப்பு அலுவலகம் முன்பு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆதம்பாக்கம் பார்த்தசாரதி நகரில் வசித்து வருபவர் மூதாட்டியான ஜெயலட்சுமி. அவர் தனது மகள்களை காண கடந்த நவம்பர் மாதம் சிங்கப்பூர் சென்றுள்ளார். அப்போது அவரின் வீட்டின் பூட்டை உடைத்து புகுந்த திருடர்கள் அங்கிருந்த 20 பவுன் தங்க நகைகளை கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக பக்கத்தில் உள்ளவர்கள் தகவல் அளித்ததை அடுத்து போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு ஆணவ கொலைகளை தடுக்க புதிய சட்டம் இயற்றிடவும் பெண்கள் மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க கோரியும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் இந்திய மாணவர் சங்கத்தினரும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போராட்டத்தில் குறிஞ்சிப்பை கிராம மக்கள் உட்பட பலர் தங்களுக்கு 100 நாள் வேலைத்திட்ட பணிகள் வழங்குவதில் அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக நடப்பதாக குற்றஞ்சாட்டியதுடன் பாரபட்சமின்றி அனைவருக்கும் பணி வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கு வந்த செஞ்சி வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்து பச்சக்குப்பம் பகுதி உள்ளது. இங்குள்ள பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை உள்வாங்கி சுமார் 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் பள்ளத்தை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டனர். அதிர்ஷ்டவசமாக எவ்வித விபத்தும் ஏற்படவில்லை.